ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம ராகவேந்திராய சத்யதர்மரதாகஜா பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனுவே எனதருமை குருநாதர் திருமிகு மூர்த்தி ஐயா அவர்களுடைய திருப்பாதம் தொட்டு வணங்கி நான் உங்கள் அக்ஷயலக்னபத்தி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் கோவிந்தா வசுதேவ ஜகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணா துவாமம் சரணங்கதேவதேவ ஜகன்னத கோத்திரவிதி கரப்பிரபு தேஹிமே தனயம் சீகிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம் குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு திருக்குறள் சொல் இப்ப என்னதான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்தாலுமே நம்ம வாழ்க்கையோட அர்த்தமா இருக்கக்கூடியது நம்மளுடைய குழந்தைகள் குழல் மியூசிக் கேட்டோன்னு ரொம்ப ஆஹா என்ன அற்புதமா வாசிச்சிருக்கான்னு சொல்றோம் யாழ் வாசிச்சு கேட்குறப்ப அந்தனுடைய அந்த அமைப்பை ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் அதோட ரொம்ப சிறப்பானது எதுன்னா தம் மக்கள் மழலை சொல் நம்மளுடைய குழந்தைகளுடைய மழலை சொல் இருக்குது பாருங்கள் அதுதான் இனிமையான ஒரு விஷயம் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும்னா நான் முன்னாடி சொன்ன இந்த சந்தான கோபாலகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வர பௌர்ணமி தோறும் ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய் வாங்கி ஒரு கிண்ணத்தில் வச்சு அது மேலே கை வச்சிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தடைப்படுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னக்காரங்களுக்கு குரு லக்னத்திலேயே இருந்தார்னா குழந்தை பாக்கியம் தடையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அதே போல் துலா லக்னக்காரர்களுக்கும் கூட திருமண ஆன பிறகு இது தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது அவங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அல்லது முடிந்தால் இந்த சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் இதை ஒரு பௌர்ணமி அன்னைக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு சாஸ்திர ரீதியாக நிறைய பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க சந்தான கோபாலகிருஷ்ணன் மாத்திரம் அல்ல ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமத்தை செய்வதால் குழந்தை பாக்கியம் ஏன் ஹோமம் பண்ணணும் வருணன்னா நீர்க்கடவுள்னு எடுத்துக்கிறோம் உடல் சூட்டுனால தான் இந்த ஆண் பெண் இவர்களுடைய உயிர் அணுக்களில் ப்ராப்ளம்ஸ் வருது இன்னைக்கு எல்லாரும் ஐடி ஃபீல்டில் இருக்கும் உட்காந்து உட்காந்து வேலை பண்ணி வேலை பண்ணி அந்த தன்மை போயிடுது உயிர் சத்து அப்படிங்கிற தன்மை போயிடுது அப்போ வருணன் அப்படிங்கிற கடவுளை வணங்கும் பொழுது உடல் குளிர்ச்சி அடைந்து அதற்குண்டான மாறுதலை கொடுக்கும் அதே போல் சிலருக்கு வந்து சரியான ஒரு முறையில் உள்ள அந்த கர்ப்பத்துக்குள்ள இந்த அணு போக முடியாதுங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சிம்ஸ்மார மூர்த்தின்னு ஒரு மூர்த்தி தேள் கடவுள்னு சொல்லுவாங்க மாரமூர்த்தின்னு அந்த பெருமாளுடைய கீழ்பாகம் முழுவதுமே தேள் மாதிரி தான் இருக்கும் மேல்பாகம் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் இந்த சிம்ஸ் மாரமூர்த்தியினுடைய மந்திரங்கள் சொல்லி யாகங்கள் செய்யும் பொழுதோ ஜபம் செய்யும் பொழுதோ குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கொடுக்கறதா இருக்குது கணபதியிலுமே சந்தான கணபத்தின் இருக்குது அந்த சந்தான கணபதியினுடைய பூஜை யாகங்களை செய்யும் பொழுதும் இந்த குழந்தை பாக்கிய தடைகளை நீக்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக காமனாக இருக்கக்கூடியது இந்த சந்தான கோபாலகிருஷ்ணர் மலூர்ன்னு இருக்குது இந்த மலூரில் அந்த சந்தான கோபால கிருஷ்ணருங்கிறது ரொம்ப விசேஷம் தவளும் கிருஷ்ணரை வச்சுருப்பாங்க அந்த கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி நம் பூஜைகளை மேற்கொள்ளும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஸ்லோகத்தை இந்த வீடியோவை பார்க்குறவங்க எழுதி வச்சுக்கோங்க தேவகி சுத கோவிந்த வசுதேவ ஜகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணா துவாம் அகம் சரணம் கதா தேவ தேவ ஜகந்நாதா கோத்திர விருத்தி கரப்பிரபு தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்வந்தம் யசஸ்வினம் என்ன சொல்லுதுன்னா சீக்கிரமாக எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடு எப்படி இருக்கணும் எனக்கு புத்திரன்னா ஆயுஷ்மந்தனாக இருக்கணும் இப்போ மார்க்கண்டேயர் அவதாரமாகறப்போ அவள் அம்மா அப்பா நல்ல புத்திசாலியான பையன் ஆயுஸ் கம்மியாக இருந்தால் போருன்னு வர வாங்கிட்டாங்க அவன் பதினாறு வயசில் கண்டம் வந்தது அதுக்கப்புறம் இறைவன் வந்து அவனுடைய ஆயுசை திருப்பி கொடுத்தார் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கார்னு அதனால் முதலே நம்ம வேண்டிக்கிறோம் ஆயுஷ்மந்தனாக யசஸ்வியாக நல்ல புகழை பெறக்கூடியவனான ஒரு சந்தான பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு கேட்டிருக்காங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்